மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டீச்சர்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் கிளாஸ் அது சொசல்லாம் நம்ம போய்ட்டுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்மால் மோட்டிவேஷன்ஸ் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேன் காப்பி யுவர் நோட்ஸ் பட் யூ கனாட் காப்பி யுவர் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் எழுதுகூடிய நோட்ஸ் எதுவும் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி அது எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணலாம் ஆனால் உங்களுடைய அறிவுத்திறன் திறமை அப்படிங்கிறது அறிவுத்திறனை வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அந்த திறமையை வந்து யாராலையும் என்ன காப்பி பண்ண முடியாது யாருக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த அறிவுத்திறன் இருக்கும் அது பிரெயின் கெப்பாசிட்டி சொல்லலாம் பிரெயினோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இதில் நம்ம ஆல்ரெடியை சொல்லியிருக்கோம் அதுதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாவே அறிவுத்திறன் அப்போ அறிவுத்திறனை வந்து யாராலும் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதை பற்றி தான் இதில் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஏ பர்சன் கேன் காப்பி யுவர் நோட்ஸ் பட் கி கேனாட் காப்பி யுவர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் மூலிமா எப்படியும் உங்களுடைய நோட்ஸை வந்து யாராலும் இது பண்ண முடியும் நம்மளுடைய அறிவு திறனும் சரி நம்மளுடைய பிரெயினோட கெப்பாசிட்டியாக யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கோடு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கற டாபிக் தான் சரித்தல் மற்றும் உட்கரிகித்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் எல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம் சரித்தல்னால் என்ன உக்கரகித்தல்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் சரிக்கிறத பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் சரித்தல் ஆனால் உக்கரகித்தல் அப்படிங்கிறது நாம் சாப்பிட்ட உணவுப் பொருள் என்னவாக மாறுது அப்படின்னா உக்கரகித்தல் மாறுனா மட்டும்தான் நம்ம பாடியில் ஆற்றல் கிடைக்கும் தேவையான ஆற்றல் கிடைச்சால் தான் நம்ம தேவையான மூலியமாக எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் அப்படிங்கிற கா டாபிக் தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அதை தான் சரித்தல் மற்றும் உக்கரகித்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் அதில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உணவு பாதையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்ன உணவு பாதையில் என்னென்ன அப்படின்னா உணவு பாதைன்னு எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாயில் ஆரம்பித்து மலத்துவாரம் அப்படிங்கிற இடத்துல போய் முடியுது அதுக்கிடையில் என்னென்ன பிரச்சனைகள் எது சரி கரெக்டாக அதனுடைய வேலைகளை கரெக்டாக செஞ்சால் பிரச்சனை கிடையாது அதனோட வேலைகளை சிறப்பாக செய்யல அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிய தெரிஞ்சுக்கிறோம் அதை பற்றி ஒரு டாபிக் தான் என்ன இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம் சரித்தல் மற்றும் உட்கிரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உணவு பாதை குறைபாடுகள்னு சொல்லலாம் உணவு குறைபாடுகள் அப்படின்னா வாய் பகுதியில் என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பல் எடுத்துக்கலாம் பல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியிலேயே முள்ளீரில் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி இதெல்லாம் இருக்குது அதில் ஆசிட்டோட தன்மை அதிகமாக சிக்ரிட் ஆகும் அந்த ஆசிட்டோட தன்மை அதிகமாக சிகிரிட்டு ஆகிறப்ப எனாமலோட தன்மை குறையும் பச்சத்தை ஏற்படுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும் எப்படி அந்த ஆசிட் ஃபார்ம் மாறது எப்படி பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாயில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு உணவுப் பொருளை வந்து சரியாக நீங்கள் க்ளீன் பண்ணா விட்டிங்கன்னா அந்த உணவுப் பொருளை வந்து மீது பேக்டீரியா தன் மீது செயல்பட்டு பேக்டீரியாவோட சிதைவுக்கு உள்ளாகும் வரைக்கும் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணி அந்த ஆசிட் வந்து பல்லில் பட்டு அந்த பல்லில் படுறது மட்டும் இல்லாத பல்லோட த கடினத்தன்மை போய் கடைசியில் பார்த்திங்கன்னா பரிச்சத்தை ஏற்படும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உணவு பாதி குறைபாடுகள்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா இப்போ பச்சத்தை பற்றி வரலாறு சொல்லியிருந்தோம் அடுத்தது இறப்பை இறப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆல்ரெடி அதில் இறப்பையில் ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அலர்ஜி அல்சர் அப்படின்னு சொல்லலாம் இறப்பை புண் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய டாபிக் எதுல இருந்தோம் அப்படின்னா கல்லீரலில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் கல்லீரல் அலர்ஜி அப்படின்னாவே அதுக்கு ஒன்று பேர் ஜாண்டிஸ் சொல்லுவோம் இப்போ கல்லீரலில் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மஞ்சள் காமாலை ஏற்படுறதுக்கான காரணம் கல்லீரல் அலர்ஜி அப்போ கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு ஒன்று பேர் மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ் இந்நிலை கல்லீரல் பாதிப்பால் தோன்றுகிறது இதனால் சிதைந்த கீமோ குளோ இருந்து வரும் பித்த நிறைமையில ரத்தத்தில் இருந்து பிரிப்பது அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது எது அப்படின்னா ஜாண்டிஸ் இப்போ ஜாண்டிஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நோய் பார்க்குறோம் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர்ல ஏற்படுது லிவருக்கு கொண்ட பேர் தான் கெப்பாட்டைட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா லிவருக்கு ஒன்று ஒரு பேர் கெப்பாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அலர்ஜி மஞ்சள் காமாலை இந்நிலை அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஜாண்டிஸ் கொடுத்துருக்குறாங்க இந்நிலை கல்லீரல் பாதிப்பால் இதனால் சிதைந்த கீமோ குழு அப்படின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பாற்று நம்ம பாடியில் கல்லீரல் எத்தனை வித சம்மந்தமான வேலை செய்யுது அப்படின்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யுதுன்னு சொல்லலாம் எத்தனை விதமான வேலைகளுக்கு மேற்பட்டது அப்படின்னா ஐநூறுக்கும் விதமானப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது எது அப்படின்னா இந்த சிதைந்த கல்லீரலை பற்றி சொல்லலாம் அதில் சிதைந்த கீமோகுளோபின் அப்படின்னு அப்போ இது ஆர்பிஎஸ்சியோட சுடுகாடுன்னு சொன்னால் அந்த கல்லீரலை சொல்லலாம் மன்னிரால் சொல்லலாம் கல்லீரல் ஒரு பாற்று அதில் அந்த சிதைந்த கீமோ வரும் பித்த நிறமிகள் அந்த பித்த நிறமிகள் ரத்தத்தில் பிரிப்பது பாதிக்கப்படுகின்றது அது சரியாக பிரிக்கல அப்படின்னா கல்லீரல் அப்போ பாதிப்பு ஏற்படுத இந்த நிறமிகள் படிவுகளாக கண்கள் மற்றும் தோள்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கண்கள் மற்றும் தோள்கள் ஆகிய பகுதிகள் படிந்து மஞ்சள் நிறத்தை எல்லோ கலர் அப்படின்னு சொல்லலாம் தொற்று சில சமயங்கள் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தொற்றால் சில டைமில் வைரஸ் சாதாரணமாக எந்த இது இல்லாதமே நம்ம பாடியில் பிரச்சனை இல்லை அப்படி கல்லீரில் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வைரஸ் பிரச்சனைகளையும் வரலாம் ஹெப்படைட்டிஸ் கே வைரஸ் தொற்றால் கல்லீர் அழைச்சி தோன்றுகிறது இப்போ பாருங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய மனிதனும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ் எல்லோ கலர் அப்போ எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கலர் அப்படின்னு நீங்கள் நீ பார்க்கலாம் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கலர் வந்து ஜாண்டிஸ் அப்போ இந்த மாதிரி தோளில் மஞ்சள் நேரமாக கண்களை சக பாருங்க எங்கள் இடத்துல கண்களில் மஞ்சள் நிறமாக இருக்கிறத தெளிவாக காட்டியிருக்காங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஜாண்டிஸ் உண்டான அறிகுறி இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக டாக்டர் அதுக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை செய்வாங்க இது நம்ம இப்போ பார்த்துருக்கிறது கல்லீரல் அலர்ஜி அப்படிங்கிற மீனிங்ஸ் இது ஃபஸ்ட்டு இது அடுத்தது கல்லீரல் செதுவை நோய் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம் கல்லீரல் செதவி நோய் இங்கிலீஷில் லிவர் ரீர்ஸஸ்ன்னு சொல்லலாம் அதில் கல்லீரல் செதை நோய் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக் பார்க்க போகிறோம் கா இதில் நீண்ட கால கல்லீரை நோய்கள் கல்லீரல் செல்களை பாதித்து சிதத்தை விடுவதால் கல்லீரல் சதுவை நோய் என்று இதை ஒட்டுமொழி கேட்கலாம் வயிற்ற ரத்த குழாய்கள் மற்றும் பித்த நாளங்களில் கட்டிகள் தோன்றுகின்றன இந்த மாதிரி நாரிலக்கட்டிகள் தோன்றுகின்றன இதற்கு கைவிடப்பட்ட கல்லீரல் அல்லது தழும்புடி கல்லீரல் என்று பெயர் அப்போ கைவிடப்பட்ட தள்ளீர அது இதை பற்றி நம்ம சொல்லலாம் இந்நிலை நோய் தொற்று நஞ்சு உண்ணுதல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் குடிப்பழக்கத்தினால் தோற்றுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக செஞ்சுக்கணும் இது அதிகமாக கல்லீழ சதவிகி ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் அந்த குடி ஆழ்களால் எது பாதிக்கப்படுது அப்படின்னு லிவர் வந்து எதுக்கும் இல்லாத ஆயிரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா லிவரே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் அதில் கட்டிகள் வரதை பற்றி எல்லாமே தோட்டலாக சொல்லியிருக்காங்க இவங்க பாருங்கள் ஆர்ம இருக்கக்கூடிய லிவர் அடுத்து பாருங்கள் கிரிகோசிஸ் அப்போ இந்த இடத்துல கல்லீரல் எதுக்குமே ஆகாத நஞ்சு பிளஞ்சு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறத பற்றி இதில் ஒரு டயக்ராம்ஸ் அப்போ கிரிகோசஸ் சிம்டம்ஸ் காசஸ் டயக்னாசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி இதில் ரெண்டாவது டிசீஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறது ஜாண்டிஸ் பார்த்தோம் ரெண்டாவது லிவர் கிரிகோசஸ் பார்த்துருக்கோம் அடுத்து மூணாவது பார்க்க போகிறோம் இதில் ஒரு இதில் ஜாண்டிஸ் இன்னொரு இது ஒரு லிவர் கிரிகோசஸ் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேஜஸ் ஆஃப் லிவர் டேமேஜ் எப்படி ஆகும் ரிவர்சபிள் அப்போ இந்த மாதிரி இருக்குது ஜேண்டிஸ் ஸ்டேஜஸ் கிராஸ் ஆனால் திரும்பி ரிவர்ஸாக சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த லிவர் கிரிகோசஸ் ஸ்டேஜஸ் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதில் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஹெல்த்தி லிவர் இப்படி இருக்கும் அடுத்து நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இப்படி இருக்கும் க்ரிகோசஸ் ஸ்டேஜஸ் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸாம்பிள் இது ரிவர்சபிள் இது சரி பண்ண முடியும் இது சரி செய்ய முடியாது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இர்ரிவர்சபிள் அப்படிங்கிற மீனிங்ஸ் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி ஸ்டேஜஸ் ஆஃப் லிவர் டேமேஜ் அப்படிங்கிற மீனிங்ஸ் பற்றி இதில் தெளிவாக நம்ம பார்க்குறோம் இந்த டைக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான டயக்ராம்ஸ் அப்படியே பார்த்துக்காங்க அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டோன் இப்போ நம்ம மூணாவது டிசீஸ் பார்க்க போகிறோம் பித்த கற்கள் அதுக்கு பேர் பித்த நீரில் இப்போ பித்த கற்கள் அப்படிங்கிறது ஸ்டோன் பித்த நீரின் இயல்பு ஏற்படும் மாற்றத்தால் பித்த நீர் பயில் கற்கள் தோன்றுகின்றன அப்போ பித்த நீரில் இந்த நீர் வரக்கூடியது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கொழுப்பு சம்மந்தமான பொருளை கரைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பித்த கற்கள் உருவாகிறது காரணமானது பெரும்பாலும் கொலஸ்ட்ரால் அப்போ நீங்கள் எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயில் அதிக ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிட்டு நம்ம பாடியில் கல்லீரில் போய் இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது படிவாகும் அந்த படிங்களில் நாங்கள் இந்த கற்கள் சிஸ்டின் நாளத்தின் வழியை என்ன ஆகணும் கல்லீரல் நாளம் மற்றும் கல்லீர் கனைய நாளம் ஆகியவற்றில் தடை ஏற்படுத்துவதால் வழி கல்லீர் அலர்ஜி மற்றும் கணைய அழற்சி ஆகியவை தோன்றுகின்றன அப்போ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும் அது இல்லாத எவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இதில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி ஒரு டாபிக் தான் இதில் நம்ம தெரிய பார்க்குறோம் பித்தக்கற்கள் கால் ஸ்டோன் அப்போ கால்ஸ்டோனுங்க டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம் கால் பிளாடர் அப்படிங்கிறது பித்தப்பை இந்த பித்த தான் அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அந்த கால் ஸ்டோனு ஸ்டோனு ஆமாம் இங்கே வரக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிறது செரிமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நீர் அப்படியே பாதிக்கப்படுறதுனால இந்த இடத்துல சரிமானது வராதனால இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பித்தகர்கள் உண்டாகி பித்த நீரில் ஏற்பட மாட்டேங்கிறது பித்த நீர் புயல் கற்க தோன்றுகின்றன இதனால் இது பெரும்பாலும் இந்த கற்கள் எதனால் ஆனது அப்படின்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதனால் என்ன ஏற்படுது வலி ஏற்படுத்தும் கல்லீரல் அலைச்சி மற்றும் கணைய அலைச்சி அப்போ இதுவும் ஏற்படுது பிரச்சனை கணையமும் ப்ராப்ளம் ஏற்படுத்து அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இதை பற்றி சம்மந்தமான ஒரு டாபிக் தான் பெத்த கற்கள் அப்போ இதுவே எங்கே ஏற்படுது அப்படின்னா பெத்த பையில் அடுத்தது பாருங்கள் கால்ஸ்டோன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு டைக்ராம்ஸ் மூலிமா இப்போ பெத்த பை தனியாக கொடுத்துருக்குறாங்க அதில் கால் பிளாடர் கால் பிளாடருக்குள்ளே கால்ஸ்டோன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்போ இதெல்லாம் பாருங்கள் லெஃப்ட் ரைட்டு கெப்பாட்டிக் டக்து காமன் கெப்பாட்டிக் டக்து சிஸ்டிக் டக்கு காமன் ஃபைல் டக்து பேங்க்ரைட் டக்து டியோடினம் அப்படின்னா சிறுகுடல் இப்போ சிறு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துக்கு விடுதான் டியோடினம் அப்போ டியோடினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் இங்கே ரைட் லோப் லிவர் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய லிவர் இது பெருசாக இருக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது மாதிரி கால் பிளாடர் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த டைக்ராம்ஸ் மூலியமாக ரைட் கிட்னி அதே மாதிரி பேங்கராஸ் இது மாதிரி ஸ்டொமக்கில் எப்படி இது ஃபார்ம் ஆகுது கால்ஸ்ட்ரோன் ஃபார்ம் ஆகி டோட்டலாக அடைப்பு ஏற்பட்டு கடைசில செரிமானத்துக்கு உகுந்ததாக இல்லாத மாதிரி மாற்றிடறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது குடல்வால் அலர்ஜி அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேர் தான் அப்பெண்டிக்ஸ் இதுதான் குடல்வாழ் இப்போ குடல்வால் அப்படிங்கிறது சுபால் அண்டர்ஸ்டாண்ட் இதான் குடல்வால் அப்போ இந்த இடத்துல குடல்வால் அப்படிங்கிறது சின்னதாக ஒரு டியூப் மாதிரி இருக்கக்கூடிய பேர் தான் குடல்வால் அப்போ இதில் இருக்கக்கூடிய பாற்றை பற்றி சொல்லியிருக்காங்க குடல் அலர்ஜி அப்பெண்டிக்ஸ் குடல்வால் ஏற்படும் வீக்கம் கடுமையான அடி வயிற்று வழியை உண்டாக்கிறது இதனால் குடல்வால் அழிவு சிகிச்சை மூலம் நீக்கி சிகிச்சை அளிக்கப்படி சிகிச்சை தாமதமாக குடல் வெடித்து அடி வயிற்று தொற்று அப்படிங்கிறது இதற்கு பெரிட்டோடினிட்ஸ் பெரிட்டோ நீட்ஸ் டீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு பெரிட்டோ நெடிட்ஸ் பெரிட்டோ நெனிட்ஸ் நெடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங்ஸ் பெரிட்னோ நெடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் டூ மார் கேட்கலாம் பெரிட்டோ நெடிட்ஸ் அப்படிங்கிறது நெடிடிஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமானது பெரிடோ நெனிடிஸ் அப்படிங்கிறது பெரிடோ நிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து பேட்ரி அதிகமாக வந்து செட்டில் ஆகி பேட்ரி வந்து செட்டில் ஆகி என்னக்குன்னா அந்த இடத்துல அப்படியே வெடிச்சிடும் பஸ் ஸ்டான் அதிகமாக அடிவேட்டில் பயங்கரமாக வெளியாகும் வழி உண்டாகும் உண்டாகிறப்ப இந்த இடத்துல என்னாகனா உடனே இந்த இருக்கக்கூடிய பேகல் மேட்ரு எல்லாமே வெளியில் வந்து பேட்டரி தொற்று உடல் ஃபுல்லாக பரவிடும் அதனால் இந்த இடத்துல ப்ராப்ளம் அதிகமாக இதாகும் அது உள்ள சரி பண்ணி இந்த சரிசரி மூலிமா நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதா குடல் வள அலர்ஜி அப்படிங்கிறது ஒரு டாபிக் அதுக்கு பேர் நார்மல் அப்பெண்டிக்ஸ் எப்படி அப்பெண்டிக்ஸ் எப்படி பாதிக்கப்பட்ட உறுப்பு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது ஒரு முக்கியமான டாபிக்ஸ் இப்போ இந்த பெரிய அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷன் சோர்சல் சரி சோசல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு பார்த்து இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா பீகல் மேட்டர் ரெண்டு பியூர்ல மெட்டீரியல் ப்ரெசன் த்ரோ அவுட் அப்படியே அப்போ உடல் முழுவதும் எப்படி அந்த பீகல் மேட்டர் கலந்து பேட்ரோட இன்ஃபெக்ஷன் அதிகமாக உடனே டெத்து ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அதனால் உடனே சிசரின் பண்ணால் மட்டும்தான் அவங்க உயிர்ப்புழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பிரிடிவனி நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை இந்த இடத்துல டூ மாரோஷன்ஸாக நம்ம பார்க்குறோம் டயக்ராம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்தது சந்து குடலுறுக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிதுகுதி பேர் தான் சந்து குடலுறுக்கம் அப்போ இதுக்கு பேர் ஹைட்டாஸ் கரீனியா ஹைடாஸ் கரீனியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஹைட்டாஸ் கரீனியா அப்படிங்கிற ஒரு பாற்று ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல உதரவு தானம் உதரவு தானம் அப்படிங்கிற அந்த பாற்று உதரவு தானம் அப்படிங்கிறது இந்த இறப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கு உதவுவதானம் உதரவு தானத்தை மேலே பார்த்திங்க அப்படின்னா டைக்ரமேட்டிக் கரீனியா அமைப்பில் ஏற்படும் மாற்றத்தில் தோன்றது இறப்பையின் மேற்பகுதி சிறிதள உதரவுதான் மேல் துருத்தி நிற்கும் அப்போ துருத்தி நிற்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாற்று இதனால் காரணம் சரி வேலையே தெரியவில்லை கண்டுபிடிக்கவில்லை மேலே இரும்பல் இதுக்கனால என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லா தெரியணும் இரும்பல் வரும் வாந்தி வரும் மலத்தில் வெளியேற்றும் போது கொடுக்கப்படும் அதிக அழுத்தம் அதிகபாரம் தூக்குதல் போன்ற காரணம் வயிற்றுப்பதி தசை தொடர்ந்து அடைவதால் சிலருக்கு காயம் அல்லது பிற பாதிப்புள்ள தசி வழிவிடுகின்றன இதனால் உதரவு தானம் இருக்கும் தோன்றுகிறது அப்போ இந்த மாதிரி நம்ம நார்மலாகவே வாந்தி மலம் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரப்போ இந்த மாதிரி சந்த கூடலுக்கம் ஏற்படுறதுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்கும் இதே பேர் தான் சந்த ஹைட்டாஸ் கரீனியா அப்படிங்கிற ஒரு மீனிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் உதரவதான தான குடலு உள்ளவர்களுக்கு பொதுவாக எரிச்சல் மெயினாக இருக்கும் இந்நிலையில் இறப்பையில் உள்ள பொருட்களை உணவுக்குழுவில் அல்லது வாய்க்குழியில் மீண்டும் வருகின்றது இறப்பையை அமிலம் உண்டாக்கும் இறப்பையில் பார்த்திங்கன்னா அமிலத்தை உண்டாக்கி அரிப்பை தம்பியால் நெஞ்சரிச்சல் தோன்றுகிறது அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஆசிட் அப்போ ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா சீல் இருக்கும் அந்த சீல் அப்படிங்கிறது நம்ம உணவுக்குழுவில் மீண்டும் ரிப்பீட்டாக மேலே வரப்போ நெஞ்செரிச்சல் ஏற்படுதுங்கான பாசிபிள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ் அடுத்தது வயிற்றுப்புக்கு நம்ம அடுத்த டாப்பிக் பார்க்குறது என்ன அப்படின்னா வயிற்றுப்புக்கு டயேரியா அப்படின்னு சொல்லலாம் டையேரியா அப்படிங்கிறது உலகம் முழுவதும் காணப்படும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் உலகம் முழுவதும் இருக்குது குடல் கோளாறு சம்பந்தமானதாகும் சில சமயங்களில் உணவு மற்றும் நீரின் வழியாக பரவும் பாக்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீரின் வழியாக வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனை நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த இடத்துல காய்ச்சி வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டிய சேஸில் இருக்கும் வைரஸ் தொற்று இது ஏற்படும் பேக்டீரியாவும் சொல்லலாம் இல்லை வைரஸ் தொழிலால் பெருங்குடியில் உச்சோட்டி சேதப்படுத்துவதால் பெருங்குடியில் நீர்ம பொருட்கள் உட்கரிக்க இயலாது அப்போ நீர்ம சக்தி வந்து உறிஞ்சி இயலாதனால அப்படியே வெளியேற்றுவதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான் அந்த பாற்று அடிக்கடி நடைபெறும் அப்போ வயிற்றுப்போக்கு அதிகமாக நடக்கும் டையரியா நார்மலாக இருக்கக்கூடியது வாட்டர் வருங்க வெளியில் அப்படியே அப்சர்வ் ஆகுது வெளியில் அப்சர்வ் ஆகுது இங்கே பாருங்கள் வாட்டர் வந்து உள்ளே அப்படியே போகுது அப்சர்வ் ஆக முடியல அதனால் உள்ளே அப்படியே இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் சாலிடாக வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக வரக்கூடிய ஒரு பாற்று பற்றி சொல்கிறது தான் டையரியா இப்போ வயிற்றுப்புக்கு ஏற்படக்கூடிய இதை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க பொட்டாசியம் குளோரீடு சோடியம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படியே ரிலீஸ் ஆகக்கூடிய பாற்று பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது குடலேக்கியத்தினால் அதிக முறை திரவத் கூடிய மலம் வெளியேறுவது வயிற்றுப்புக்கு எனப்படும் இதற்கு சிகிச்சை அளிக்கவில்லை அணில் நீரிழிப்பு ஏற்படும் அப்போ இதற்கு மேற்கொள்ளப்படும் உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி டிசன்ட்ரி வரும் டிசன்ரி வந்தது அடுத்தது வாமிட்டிங் வரும் வாமிட்டிங் வரும் அப்போ நம்ம பாடியில் பிளட்டில் பார்த்திங்கன்னா லிக்யூடோட தன்மை வாட்டரோட தன்மை குறைய ஆரம்பிச்சுடும் குறைய ஆரம்பிச்சதுன்னா அடுத்தது பிளட் எல்லாம் ஒன்றோட சேர்ந்து அது பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அது வாய்வழி நீரேற்ற சிகிச்சை மூலமாக இப்போ குளுக்கோஸ் சேர்த்தலாம் ஓரல் பவுடர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதை தெரப்பி ஓரல் ரீஹேடேஷன் தெரப்பி மூலிமா அந்த சர்க்கரையும் உப்பு கலந்த ஒரு பவுடர் ஒன்று இருக்கும் பாக்கிங்களா அதுக்கு ஓரல் ரீஹேடேஷன் சொல்லலாம் அதை வச்சு நம்ம தண்ணியில் கரைச்சு அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா சிறு சிறு எடுத்துக்கொண்டுதல் மூலம் மூலம் உடலில் நீரேற்றம் செய்தல் வேண்டும் இல்லை குளுக்கோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பல்வேறு முடிவுகளின் ஆய்வு முடிவுகளின்படி வேதிப்படுத்திகள் மற்றும் செயற்கை ஊக்கிகள் மிக கடுமையான விலைகளை ஏற்படுத்துகின்றன இதற்கு இதய கோளாறுகள் தான் மிக இரத்த அழுத்தம் மலாட்டுத்தன்மை இறப்பை குடல் கோளாறுகள் பெண் குழந்தைகள் இளம்பெய்தில் பூப்படைதல் எலும்பும் பலவீனம் அடைதல் சிறுநீர் மற்றும் கல்லீரல் பாதிப்பு சுவாச அடைப்பு நோய் தலைவலி ஒவ்வொருமே ஆஸ்மா தோல் நோய் புற்றுநோய் போன்ற வீட்டு தயார் போனவே சிறந்தது அதற்கு மாற்று எதுவும் இல்லை என்பது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வெளியில் சாப்பிட்றத விட வீட்டில் இருக்கக்கூடிய உபயோக ஹவுஸில் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய பொருளை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இது இயற்கையை நல்லா நேசிக்கிறத பற்றி இயற்கையில் நேசிக்கிறது மட்டும் இல்லை இயற்கையான உணவு பொருளை எடுத்துக்கிட்டு அப்படின்னா நம்ம நீண்ட காலத்துக்கு வாழலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண் பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லலாம் வயிற்றுப்புண் அப்படிங்கிறது இறப்பையில் முன்சிறுகுடலில் ஏற்படும் கொலைபடலில் அரிப்பு இறப்பையின் இதுக்கு ஆசிட்ட காரணம் முன் சிறுகுடலில் இருபத்தஞ்சு வந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் இறப்புடன் கூடிய ஐம்பது வரைக்கும் மேற்படும் சாதாரணமாக தோன்றுகிறது இதுக்கு முக்கியமான ஒரு பாக்டீரியா கெலிக்கோ பாக்டீரியா பைலோரி அப்போ ஏன்னா பேட்டரி தொற்றுதல் பெரும்பாலும் இது ஏற்படுகிறது கட்டுப்பாடு வரை நம்ம என்ன எடுக்கிறோம் ஆஸ்பிரின் அப்படிங்கிற மருந்து அல்லது அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகள் தொடர்பு பயன்பாட்டில் வயிற்றுப்பு உண்டாகிறது புகைப்பிடித்தலுங்கிறது முக்கியமான அறிகுறிகள் குடிப்பழக்கம் காப்பின் அப்படின்னு காப்பி குடிக்கிறப்ப காலையில் அதில் காப்பீன் அப்படி வேதிய பொருள் இருக்கு மன அழுத்தம் காரணமாக வயிற்றுப்புண் தோன்றலாம் அப்போ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் எது அப்படின்னா வயிற்றுப்புண் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க வயிற்றுப்புண் ஏற்படுறது காரணம் அல்சர் அப்படிங்கிறது அதுங்க ஒன்று பேக்டீரியாவாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு பொருள் அல்லது எடுக்கக்கூடிய மெடிசனால் வர்றதை பற்றி நம்ம சொலிவாக சொல்லலாம் அடுத்து பாருங்கள் வயிற்று பண்ணி அப்படிங்கிறது ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க ஒன்று கேஸ்ட்ரிக் ரெண்டு டியோனிடல் அப்போ இதில் ரொம்ப டேஞ்சரானது டியோடனல்ங்கிறது ஆர்டினரி ஆனால் இதில் ரெண்டாவது கேஸ்ட்ரிக் அல்சர் ரொம்ப டேஞ்சர் அப்போ இதை பற்றி நம்ம நல்லா தெளிவு தெரிஞ்சுருக்கணும் அப்போ ஈசோபேக்ஸ் அப்படிங்கிறது உணவு குழல் ஸ்ட்ரமக் இறப்பை சுமாள சிறுகுடல் டியோடனல் அல்சர் அப்படிங்கிறது சிறுகுடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி அதே மாதிரி அல்சரு கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது இறப்பையில் ஏற்படக்கூடிய அல்சர் இதை பற்றி நீங்கள் தெளிவு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் பற்றி சொல்கிறது தான் அல்சர் அடுத்து உடல் பருமன் அப்படிங்கிற டாபிக் போகிறோம் ஒபேசிட்டி அளவுக்கு அதிகமாக நம்ம உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து போய் தோளில் கொழுப்பு அழிப்போசிஸ்களில் சர்வதை ஏற்படுகிறது மிகையே அத்தழுத்தம் ரத்த குழல் அடைப்பு இதே ஆத்ரோக்ளாஸ்கார்ட் டிசீஸ்னு சொல்லலாம் நீரிழிவு போன்ற நோய்கள் காணலாம் தூண்டலாம் அரப காரணம் அதிக உணவு முதல் நானாம்லாஸ் குறைப்பு அல்லது வளர்ச்சி மற்றும் குறைபாடுலாம் உடல் பருமன் தோன்றுகிறது உடல் பருமன் சுற்று அல்லது எடை குறியீட்டு பிஎம்ஐ அப்போ பிஎம்ஐ கொண்டு பருமணத்தால் அழிக்கலாம் இப்போ நம்ம சாதாரண ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்போதுலேருந்து இருபத்தஞ்சு நம்ம நார்மலோட மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப மார்பலன்னு சொல்லலாம் இது நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம சராசரி எடையை கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பிஎம்ஏ அப்படிங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருபத்தஞ்சு மேல் இருந்தால் அவருக்கு உடல் புறம் நிற்கிற கிலோகிராம் கணக்கிலான உடல் எடையை மீட்டர் கணக்கில் உள்ள விதத்தின் மடக்கலாம் வகுத்துல ஒரு பிஎம்ஏ அறியலாம் என்று எடுத்துக்காட்டாக ஐம்பது கிலோ அப்படிங்கிறத பற்றி நம்ம முக்கியம் கொடுத்துருக்குறாங்க எப்படி அப்படின்னு பார்த்து ஒரு கால்குலேட் சொல்லியிருக்காங்க அதில் ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு டைகிராம்ஸு இதில் பாருங்கள் எப்படி ஃபேட் அதிகமாக இருக்கிறது நோ ஆக்டிவிட்டி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதேமாதிரி என்டோக்ரின் டிசீஸ்னால் வரும் அதேமாதிரி ஹெரிடிடிட்டி பிரிடோபிசனால் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட்டுனால வரும் அப்படிங்கிறது இதெல்லாமே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்காக ரொம்ப பாசிபிள் அடுத்து பார்த்திங்கன்னா கிலோகிராம் ஐம்பது கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐம்பது கிலோகிராம் வர இடையே ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் அப்போ ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஐம்பது கிலோகிராம் இடையை ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் அப்படிங்கிறது சென்டிமீட்டரில் நூற்றி அறுபது சென்டிமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஒரு பிஎம்ஐ பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே ஐம்பது பை ஒன்று புள்ளி ஆறு ரெண்டுங்கிறது ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆன்சர் வரும் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்போ ஐம்பது பை ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு ஸ்கொயர் மூலியமாக இது ஆன்சர் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடையாது ரொம்ப முக்கியமான ஆன்சர் ஒன்மர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஆன்சர் இது வந்து பிஎம்ஏ கணக்கிடும் மெத்தடு அடுத்து ஹெலிகாப்டர் பயிலில் வயிற்றுப்பினை ஏற்படுத்துகிறது என்பது கண்டு இருந்த அறிவியாளர்கள் யார் ராபின் வாரன் மற்றும் பாரி மார்சல் ஆகியோருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கொடுத்துருக்கிறாங்க ஃபஸ்ட்டு யார் பார்த்திங்கன்னா ராபின் வாரன் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பாரி மார்சல் ரெண்டு சயின்சிஸ்ட்டுக்கு எப்போ நோபல் பிரைஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க இது வந்து கெலிகாப்டர் பயில வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கவங்க ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதோட நம்ம டாபிக் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா உணவு பாதைகளில் குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் அடுத்தது பாருங்க நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருப்போம் அதேமாதிரி கடைசியில் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருப்போம் இப்போ இதில் பாருங்கள் கோல் அப்படிங்கிறது குறிக்கோள் நம்ம எதை குறிக்கோளாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப முக்கியம் ட்யூபீட் டாப்பர் டாப்பர் அப்படின்னா யார் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டில் இருந்து அவங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப்பராக சொல்லலாம் யார் அறக்குறையாக அப்படியே அசால்ட்டாக பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்திங்கன்னா அது நம்ம வந்து கோலை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க அப்போ டாப்பர் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் மட்டுந்தான் யாருக்கு திறமையாக கஷ்டப்பட்டு அவங்களுடைய வேலையை சிறப்பாக முடியிறாங்களோ அவங்க மட்டும் தான் கோலை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்வியல் சிறப்பாடிய கோலை ரீச் பண்ண உங்களுடைய குறிக்கோளை என்னவாக இருக்கலாம் டாக்டராகலாம் இன்ஜினியார்கள் என்னவான இருக்கலாம் அதை சிறப்படைய செயல்பட என்னுடைய வாழ்த்துக்கள் அனைத்து மாணவர்களுக்கும் எனது மதிப்புக்குரிய ஆசை பெருமக்களுக்கும் நன்றி